ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் புதுசா ரிலீஸ் ஆன ஏவில் டெட் ரைஸ். ஏவில் டெட் மூவினாலே எந்த காலகட்டமா இருந்தாலும் தூக்கி வாரி போடும் இல்லைங்களா. இந்த படம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பயங்கர ஹாரரா. படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் செம்ம விறுவிறுப்பா. இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன அத்தனை ஏவில் டெட் மூவிஸையும் இது பீட் பண்ணிருச்சுன்னே சொல்லலாம். நாம இப்ப ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுல ஆல்ங்கிற ஐக்கனையும் கொடுத்துக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஏதோ ஒண்ணு பயங்கரமான காட்டை தாண்டி ஒரு ஏரிய ரீச் ஆகுது. அங்க என்ன கேள்வி பதில் மட்டும் சொல்லிட்டு இருக்கா. சரி, இவளை எழுப்பி வேலைக்கு ஆகாது, நம்ம புக்க படிக்கலாம் அப்படின்னு ஒரு சேர்ல உட்காந்து தெரேசா புக் படிக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல ஜெசிகா இவ என்ன புக் படிச்சுட்டு இருக்காளோ, என்ன வரிகளை படிச்சுட்டு இருக்காளோ, அத ஜெசிகா எழுந்து உட்காந்து அப்படியே சொல்றா. தெரேசா, ஏய் ஸ்டாப், என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு அவளை பார்த்து கேட்க, அப்படியே ஜெசிகாவோட வாய்ஸ் மாறுது. பயங்கரமான ஹாரர் மேல் வாய்ஸ் மாதிரி இருக்கு. விடாம அந்த புக்ல இருக்க லைன்ஸே படிச்சுட்டு இருக்கு. இவ ஸ்டாப் ஸ்டாப்னு சொன்னா அப்படியே நிறுத்திடுது. சைலண்டா உட்காந்துருந்த ஜெசிகா திடீர்னு பார்த்தா கட்டில இருந்து கீழே விழுந்துடுறா. தெரேசா ஓடி போய் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்க, அதுக்குள்ள ஜெசிகா பயங்கரமா இருமிட்டு அவ வாயில இருந்து தண்ணி எல்லாம் வெளியில வந்து ஊத்துது. ஆனா பச்சை கலர்ல இருக்கு, அவ மூஞ்சே கருப்பா மாறி இருக்கு. அந்த சமயத்துல அப்படியே மயக்கம் மாற மாதிரி இருக்கா. தெரேசா கிட்டக்கு போயிட்டு அவளை எழுப்ப நினைக்க ஜெசிகா தெரேசாவோட கழுத்து பிடிச்ச அப்படியே நெருக்கிறா. இன்னொரு கையால தெரேசாவோட முடிய குத்தா பிடிச்சா அப்படியே இழுப்பா பாருங்க. மண்டையோட்டுல இருந்து அப்படியே தோளோட முடி பிச்சுட்டு வந்துரும். இந்த பக்கம் காட்டுறாங்க கேல்ப் ஏரியில நின்னு ட்ரோன் ஓட்டிட்டு இருக்கா. அங்க இருக்க வியூஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்கும் போது ரெபேக்கா ஓடி வந்து விழுகிறா. ரெபேக்காவோட நிலைமையை பார்த்த கேல்ப் என்னாச்சு அப்படின்னு கேக்கறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஜெசிகா வந்துடுறா. பறந்துட்டு இருக்க ட்ரோன் கையால பிடிச்சு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வியாடா ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க. இவ டோட்டலா ஒரு டீமன் அப்பதான் தெரியுது. அதே சமயத்துல அந்த ட்ரோனால அவ கழுத்தி அவ வெட்டிக்கிட்டு அப்படியே ஏரிக்குள்ள விழுந்துறா. அவளை காப்பாத்துறதுக்கு கேல்ப் இமீடியட்டா தண்ணிக்குள்ள குதிக்க, அந்த தண்ணிக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஜெசிகா கேல்போட உடம்பு அப்படியே தண்ணிக்குள்ள அமைக்கிட்டு இருக்கா. அப்படியே தெரேசாவை பார்த்து ஒரு வியாடான சிரிப்பு. அந்த சமயத்துல கரையில கதறிக்கிட்டு இருக்க தெரேசா பக்கத்துல கேல்போட தலை அப்படியே பிச்சு தூக்கி எறியுது. திடீர்னு பார்த்தா ஏரிக்குள்ள இருந்து ஜெசிகா அப்படியே ரைஸ் பாரா. அந்த சமயத்துல ஈவில் டெட் ரைஸ் அப்படின்ட்டு டைட்டிலும் ரைஸ் அப் ஆகுது. ஜெசிகாவோட பாடி அப்படியே தெரேசாவை நோக்கி வருது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு நாளைக்கு முன்பு அப்படின்னு ஒரு பப் காட்டுறாங்க. அந்த பப்புக்குள்ள உட்காந்துட்டு இருக்காளே இவளோட பேர் பெத். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு வெளியில கூப்பிடுறாங்க. அவ கொஞ்சம் மூடப்சரா இருக்கா, அதனால அவ வெளியில போறதுக்கு தயாரா இல்ல. அடுத்த சீன்ல காட்டுறாங்க ஒரு ஏழ்மையான வீட்டுல ஏதோ ஒன்னு ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களே, இவங்களோட பேர் தான் எல்லி. இந்த வீட்டோட குடும்ப தலைவி இவங்களுக்கு கேசி டான் பிரிகிட் அப்படின்னு மூணு பசங்க. மூணு பசங்க ஒரு வீட்டுல இருந்தா சொல்லவா வேணும், வீடே கலக்கலன்னு இருக்கு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு காலிங் பெல் அடிக்க நம்ம பிரிகிட்டா என்ன எதிர்ப்பு பாக்குறா. பிரிகிட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடுவா படம் பாக்கவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை அவாய்ட் பண்ணி அவங்கள அனுப்பி வச்சிடறா. இந்த மூணு பசங்களும் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கும் போது எலி ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. யார் என்னன்னு பசங்களை போய் பாக்க சொல்றா எலி. அவங்க விளையாட்டுல பிஸியா இருக்கிறதுனால இவளே போய் பாக்குறா. கதவு திறந்து பார்த்தா வெளியில யாரையும் காணும். அந்த சமயத்துல இவளோட சிஸ்டர் பெத் அந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு பயமுத்திடறா. பெத், நீயா ஏன் இப்படி பயமுத்துன, சொல்லாம கொல்லாம வந்திருக்க, சரி வா வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள எல்லாரும் உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்த பெத் எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு பேக்ல இருந்து ஒரு பியர் மக எடுத்து இது உங்க டாடிக்கு அப்படின்னு சொல்றா. எல்லாரோட மூஞ்சு மாறிடுது. டக்குனு எலி குழந்தைங்களை போய் பீசா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடறா. அப்புறம் எலியும் பெத்தும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு எலி, எதுக்கு என்கிட்ட சொல்லல, அவன் இந்த வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 2.5 மாசம் ஆச்சு. கிட்ஸுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காரு, அவ்வளவுதான். ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்க, நான் உனக்கு 2 தடவை கால் பண்ண, நீ தான் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு எலிக்கு ஒரு பக்கம் சோகம். அந்த சமயத்துல நிலநடுக்கம் மாதிரி ஏற்படுதுங்க. வீடே தடதடன்னு ஆடுது. அதே சமயத்துல பசங்க பீசா வாங்கிட்டு இந்த பக்கம் வராங்க. அப்படியே தரையே ரெண்டா பொளந்துட்டு வருது. அந்தங்களுக்கு ஒரே பயம். பீசா ஜூஸ் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு கட கட கடன்னு ஓடுனவங்க ஒரு பில்லர் கீழே அப்படியே மூணு பேர் உட்காந்துக்கிறாங்க. நிலநடுக்கமும் அடங்கிடுது. அந்த சமயத்துல பிரிகிட்டா ஏதோ ஒண்ணத்தை பார்த்து எல்லாரையும் கூப்பிடுறா. கட கடன் இந்த கிட்ஸ் பீசா எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய ஹோல்ஸே உண்டாயிருக்கு. என்னடா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஓட்டம் வந்திருக்கு, அதுக்கு கீழே என்ன இருந்துச்சு தெரியுமா, பழைய பேங்க் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னு பேங்க்குள்ள ஏதாவது இருக்கும் போய் பாக்குறேன் அப்படின்னு டான் கீழே இறங்கிடுறான். கீழே இறங்கி பார்த்தா அது பழைய பேங்க்ங்கிறதுனால நிறைய லாக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த லாக்கர்ஸ் ஒண்ணு ஒண்ணே திறந்து பாக்குறான், எதுலயுமே ஒண்ணுமே இல்ல. மேலேறி வந்துரு, ஏதாவது விழுந்துட போகுது அப்படின்னு பிரிகிட்டா கத்திக்கிட்டே இருக்க, இரு இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஒரு பழைய பெட்டி இருக்கு. அதை டான் ஓபன் பண்ணி அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்குறான். ஏதோ 3 பாஸ்டர்ஸோட போட்டோ, கட்டுக்கட்டா பழைய பேப்பருங்க இதெல்லாம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பழைய VCD பிளேயர் இருக்கு, அதை எடுத்துட்டு இந்த பையன் பேக்ல வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொட்டல மாதிரி இருக்குங்க, அதை பிரிச்ச உடனே ஒரே கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரே ஃபிளைஸா பறக்குது. அது பறந்து முடிச்சோன்னா அது
அடியில பாக்குறான் ஒரு கருப்பு கலர் புக்கு. புக்கு ஓபன் பண்ற இடத்துல பற்களால மூடி இருக்கு. அது எந்த அனிமலோட பற்கள்னே தெரியல. இருந்தாலும் பேக்ல கடகடன்னு எடுத்து வச்சுட்டு மேலே ஏறி வந்துடுறான். இந்த பக்கம் எலி என் பசங்களை காணும், உன்னோட காரை கொஞ்சம் கொடுக்க முடியுமா, அவங்க பீசா வாங்க போனாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டு பையன்கிட்ட கேட்க, அதே சமயத்துல இன்னொருத்தரும் கதவு திறந்துட்டு வெளியில வந்தவரு, நீ யாருமா புதுசா இருக்கு அப்படின்னு பெத்த பாத்து கேட்க, நான் அவளோட தங்கச்சிங்க, புதுசா வந்திருக்கியோ அப்படின்னு கிண்டல் பண்ணவரு, என் பூனை எங்க போச்சு, மேல இருக்கா அப்படின்னு சீலிங்க பாக்குறாரு. அந்த சமயத்துல லிப்ட் வந்து நிக்க திரும்பி பார்த்தா குழந்தைகள் எல்லாம் மேல வந்துட்டாங்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஏர்காக் வரும்போது லிப்ட் யூஸ் பண்ண கூடாதுன்ட்டு அப்படின்னு சொன்னோன்னா, அம்மா சாரி பீசா எல்லாம் கீழே போட்டுட்டோம், எல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு சொன்னோட, எனக்கு பீசா விட நீங்க தான் முக்கியம். குழந்தைகளை கட்டி அணைச்சுக்கிறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேசிக்கு உடம்பெல்லாம் மண்ணாயிட்டதுனால அவ குளிக்க போறா. அப்ப பேத்தினா, நீ போய் நீந்த போறியா, பயங்கரமான ஸ்விம் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்க, உன்னோட குளத்துல நீ எப்படி இருக்குன்னு செக் பண்ற அப்படின்ட்டு ஜக்கூசில கையை விட்டவ திடீர்னு வியோடா கத்துறா. என்னன்னு பார்த்தா அவகிட்ட விளையாட்டு தான் காமிச்சிருப்பா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, எலி கபோர்ட்ல இருந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு ஒரு கூட மாதிரி இருக்குங்க அதுல வச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க, பிரிகிட்டாவும் டானும் தனியா அந்த ரூம்ல அந்த புக்கு ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல டானோட ரத்தம் அந்த பல்லுல பட்டு அந்த புக்கு மேல சொட்டிடுதுங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் கையில இருந்து ஊத்துன ரத்தம் அந்த புக்கு அப்படியே உறிஞ்சுக்குது. அவனோட ரத்த துளிகள் பட்டு தானாவே இந்த புக்கு ஓபன் ஆகுது. உள்ள திறந்து பார்த்தா ஒரே ரத்தத்தால எழுதி இருக்கு, பல விதமான ஓவியங்களும் இருக்கு. அதை பார்த்தா பிரிகிட்டாக்கு சுத்தமா பிடிக்கல. பெத்துக்கு இந்த புக்கை எடுத்துட்டு வந்ததும் பிடிக்கல, அதை ஓபன் பண்ணி படிக்கிறதுக்கும் பிடிக்கல. எங்கேயிருந்து கொண்டு போய் வச்சிரு, ஒரு பேங்க்ல இருந்து தெரியாம எந்த பொருளை எடுத்துட்டு வந்தாலும் அதுக்கு பேர் திருட்டு, முதல்ல அதை கொண்டு போய் அங்க வச்சிரு அப்படின்னு வார்ன் பண்றான். இங்க பாரு, அம்மா கண்டிப்பா நம்மள கீழே போறதுக்கு விடவே மாட்டாங்க, நான் நைட்டு கொண்டு போய் வச்சிடறேன் அப்படின்னு. பிரிகிட்டா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு மியூசிக்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரூம் ஃபுல்லா ஸ்பீக்கர்ஸும் மியூசிக்கா தான் வச்சிருப்பான். இதுல என்ன பண்றான், அந்த விசிடி பிளேயர் எடுத்து போட்டு அதை பிளே பண்ணி பாக்குறான். இதுல பழைய பாஸ்டர் யாரோ பேசின மாதிரி இருக்கு. அவரு அந்த புக்குக்காக வாதாடி இருக்காரு, அதை டிரான்ஸ்லேட் பண்ணா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மத்த எல்லாருமே இதை டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது, பண்ணுனா சாத்தான் வெளியில வரும், அந்த புக்கை எரிக்கணும், அந்த புக்கை கொளுத்தணும் அப்படின்னு பேசுறாங்க. அதே சமயத்துல விசிடி பிளேயரும் ஆஃப் ஆயிடுது. அந்த பிளேயிங் சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கறதுனால டேன் எப்பவுமே அந்த முள்ள எடுத்து கரெக்டா வச்சுட்டே இருப்பான். இந்த தடவை அதே மாதிரி கரெக்டா எடுத்து வைக்கும் போது ஏதோ ஒரு அமானுஷ்யமான குரல், என்ன லாங்குவேஜ்ல பேசுதுன்னே தெரியல. டக்குனாவன் டேப் ரெக்கார்டர்லாம் ஆஃப் பண்றான், ஆஃபே ஆக மாட்டேங்குது. அதே சமயத்துல இவங்க அம்மா லிப்ட் வழியா துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிட்டு இருப்பாங்க. திரும்ப டேனை காட்டுறாங்க, ஸ்பீக்கரோட கனெக்ஷன் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ண பாக்குறான், எதுவுமே ஆக மாட்டேங்குது, அந்த குரல் மட்டும் ஒழிச்சுட்டே இருக்கு. இந்த பக்கம் காட்டுறாங்க, ரோட்ல ஏதோ ஒண்ணு பயங்கர ஸ்பீடா அந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வந்தது அந்த வீட்டுக்குள்ள கரெக்டா அவங்க அம்மா லிப்ட ஓபன் பண்ணிட்டு வெளியில வர, அதே சமயத்துல ஃபாஸ்டா வெளியில இருந்து வந்த கேட்ட ஆவி ஸ்ட்ரெயிட்டா அவங்க அம்மா ஒரே அடி திரும்ப லிப்டுக்குள்ளே அனுப்பி அப்படியே லிப்ட் மேல போயிட்டு இருக்கு. லிப்ட்ல அவங்க அம்மா அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கா. லிப்ட் நிக்க தபக்கடியின்னு கீழே விழுகுறா. லிப்ட்ல இருந்த பலகைகள்லாம் கீழே விழுகுது. சுயநினைவே இல்லாம அப்படியே படுத்திருக்கா. கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சு பார்க்கும் போது தலையில பலத்தாடி, அதை ஃபீல் பண்ணவ எழுந்திருக்க ட்ரை பண்றா. திரும்ப அந்த லிப்ட்ல ஏதோ ஒன்னு போட்டு புரட்டி எடுக்குது. எலிக்கு கோபம் வந்து, அமைதியா இருக்கியா அப்படின்னு கதை அந்த லிப்டே நிசப்தமாயிடுது. ஒரு உண்மையா திரும்பி பாக்குறா, கன்னத்திலே பொலீர்னு ஒண்ணு கொடுக்குமா. அடுத்த செகண்ட் பார்த்தா வாயிலேருந்து தண்ணி ஊத்துது. மேலேருந்து லிப்ட்ல அருந்த கயிறெல்லாம் கழுத்துல வந்து சுத்தி அவ்வளவு அப்படியே தூக்குது. எப்படியாவது லிப்ட்ல சைட்ல இருக்க கயிறை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது கைய ஒண்ணு கட்டுது, காலை ஒண்ணு கட்டுது. அவளை எந்த ஷேப்ல தொங்க விட்டு இருக்கு பாருங்க. இருந்தாலும் முயற்சி பண்ற அந்த கட்டுகள்ல இருந்து விடுபட அவளால முடியவே இல்ல. ரத்தம் பயங்கரமா கையில இருந்து கால இருந்து குட்டிக்கிட்டே இருக்கு. அவள ஒரு முறுக்கு முறுக்கி உடம்பையே போட்டு ட்விஸ்ட் பண்ண அவ ஆன அலறா. லிப்ட்ல இருக்க லைட்ஸ் எல்லாம் பிளிக்கர் ஆகி பொறி பொறியா கூட, அதே மாதிரி அந்த பில்டிங் எல்லா லைட்ஸும் போயிட்டு போயிட்டு வர, குளிச்சுட்டு இருந்த குழந்தை பயப்படுது, படிச்சுட்டு இருந்த கிரிக்கெட்டா அதிர்ச்சியா பாக்குறா. டான் எதை தொட்டாலும் பொறி பொறியா வருது. இந்த பக்கம் குழந்தை பயங்கரமா பயப்பட பெத்தோட கைய பிடிக்க, நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு அந்த குழந்தைய பாத்துக்கிறான். அடுத்து எல்லாரும் வெளியில வந்து தேடுறாங்க, எல்லாம் மட்டும் காணும். அம்மா எங்க போனாங்கன்னு இந்த குழந்தை கேட்க, வெளியிலயே வந்து பாக்குறாங்க, யாருமே இல்லாததுனால வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கரண்ட் வேற இல்ல, இந்த பில்டிங் ஃபுல்லா வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரின்னு வீட்டுல போய் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சமயத்துல எல்ல அங்க வரா, வித்தியாசமா நடந்துகிட்டு வீட்டுக்குள்ள நேரா வந்தவ கிச்சனுக்கு போய் அடுப்பு பத்த வச்சு ஒரு தவா வச்சு அதுல முட்டைகள் எல்லாம் எடுத்து ஓட்டோட போட்டு உடைக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ அப்படின்னு இந்த குழந்தைங்களா திகிலோட பாத்துட்டு இருக்க, எனக்கு அழகான ஒரு ட்ரீம் வந்துச்சு. நம்ம காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டுல இருக்கும், அந்த வீட்டுல அவங்களை எல்லாம் கண்டந்தமா வெட்டி அப்படியே நீங்க என் கூட ஐக்கிய மாறீங்க, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள ஒரு பார்வை பாப்பா பாருங்க. இமீடியட்டா ஒரு செகண்ட் நார்மல் ஆகி என் உடம்புக்குள்ள அது இருக்கு அப்படிங்கிறா. தீர்னு கீழே விழுகிறா. ஏன் முட்டி போட்டுட்டே வந்தவ வாயிலேருந்து ஏதோ சோப்பு நார மாதிரி அவ பாட்டுல வாந்தி எடுக்க, அதை பார்த்த குழந்தைகள் மிரளுது. இந்த பக்கம் அக்கா உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க, என் குழந்தைங்களை மட்டும் அது கிட்ட விட்டுடாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த வாந்தியிலே மயக்க மட்டும் விழுந்துடுறா. இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு பெத்தும் டானும் எல்ல தூக்கிட்டு போக, அதே சமயத்துல படி வழியா போலான்னு பாக்குறாங்க. ஸ்டெப்ஸ் கிட்ட போய் பார்த்தா படியே இல்லங்க, நிலநடுக்கம் வந்ததுல படி மொத்தமும் பூமி கடியில போயிருக்கும். அடுத்த சீன்ல இப்ப நடந்தது எல்லாத்தையும் நேபர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு பாக்குறாங்க. இந்த வீட்டை விட்டு இந்த பில்டிங்ல இருக்க மூணு குடும்பமும் தப்பிக்கணும்னா இவங்க எல்லாருமே போலீஸ்க்கு கால் பண்ணும், இல்லைன்னா ஃபயருக்கு கால் பண்ணும். அதுக்கும் கரண்ட் இல்ல, எந்த
வழியும் இல்ல. பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் ரெண்டு பேருமே எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்னு இருக்கு, அது வழியா தப்பிக்கணும்னு பாக்குறாங்க. அதோட டோர் லாக் ஆனது ஓபனே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. பக்கத்து வீட்டு பையன் அந்த கதவு திறக்கிறதுக்கு ஏதேதோ சாவிகள் கம்பிகள் எல்லாம் வச்சு ட்ரை பண்றான். அதை பார்த்த இன்னொரு ஓல்டு மேன், இங்க பாருப்பா இப்படி எல்லாம் திறந்த வேலைக்காகாது, என்கிட்ட கன் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து ஒரே சுடு சுடுறேன், கதவு திறந்துரும், எல்லாரும் தப்பிச்சு வெளியில போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்ல, பொறுமையா இருங்க சார் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டு பையன் கதவு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க பெத் அவங்க அக்கா கிட்ட வந்து உட்காந்து, அக்கா இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்ககிட்ட எவ்வளவு விஷயங்கள் பேசணும் ஷேர் பண்ணணும்னு வந்தேன், எனக்காக எத்தனை தடவை டைம் ஒதுக்கி இருக்க, உன்னோட கால்ஸோ மெசேஜஸோ நான் எடுத்து படிக்கல, நான் அந்த அளவுக்கு பிஸியா இருந்துட்டேன், நீ இந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் உன்னோட டைம் நீ ஸ்பெண்ட் பண்ணிருக்க, எல்லாருக்காகவும் உழைச்சிருக்க அப்படி இனிப்ப நாத்திக்கிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா அவன் மொபைல்ல இவங்க அக்கா இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை கால் பண்ணிருப்பா, சோ வாய்ஸ் மெசேஜ்ல பெத்தோட நம்பர் போனதுனால அவளுக்கு வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருப்பா. அந்த வாய்ஸ் மெசேஜ் தானாவே பிளே ஆகுது, பெத் எப்படி இருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ், அடுத்த வாய்ஸ் மெசேஜ்ல என்னோட உடம்பு எரியுது என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பெத் அவங்க அக்காவை பார்க்க அவளோட கண்ணு திறக்குது, அந்த கண்ணுல ஒரு ஈவ் கூட வந்து உட்காருதுங்க. உடனே எலி கண்ணை சிமிட்டிட்டு டக்குன்னு பெத்த பாக்குறா, டக்குன்னு எழுந்து உட்கார்றா. அந்த சமயத்துல பசங்களும் வந்துடுறாங்க, எல்லோட உடம்பு நெருப்பா கொதிக்க பெத்தோ டானோ எல்லாம் தூக்கிட்டு போய் ஜக்குசில போடுறாங்க. ஜக்குசில முறுக்கு முறுக்குன்னு முறுக்குனவ அந்த தண்ணியே சூடாற அளவுக்கு குதிக்கிறா. அதே சமயத்துல பிரிக்கிட்டா, நான் கொஞ்சம் ஐஸ்கியூப் எடுத்துடுறேன் ஃப்ரிட்ஜுக்கு ஓட, இந்த பக்கம் பார்த்தா எல் அப்படியே தண்ணியில இருந்து அப்சைட் டவுனா சீலிங்ல போய் ஒட்டிக்கிறா. அந்த சமயத்துல பிரிக்கிட்டா வந்து நிக்க, பிரிக்கிட்டா ஒரு பார்வை பாப்ப பாருங்க, டக்குனவ கேசிய கூட்டிட்டு ஓடிடுறா. அந்த சமயத்துல எல் கத்துவா பாருங்க, அந்த பில்டிங்கே அதிரும், பெத்தால அதை தாங்கவே முடியாது, டானும் பெத்து காதை பொத்திப்பாங்க, வெளியில நிக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் இதை கேட்டுருவாங்க. இத்தனோட எல் அப்படியே தண்ணிக்குள்ள விழுகிறா. ஜக்குசில இருந்து பொறுமையா எந்திரிச்சவ இவங்க எல்லாரையும் பார்த்து ஏன் சிரிக்க. அந்த சமயத்துல டான், அம்மா எங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த டீமன், உங்க அம்மா முட்டை புழுவா அழுகி போயிட்டு இருக்கா, அப்படியே தவழ்ந்தே ஜக்குசில இருந்து வெளியில வர இதை பார்த்து எல்லாரும் ஹாலுக்கு ஓடி போயிடுறாங்க. அந்த சமயத்துல டீமன் அப்படியே ரகடா என்ட்ரி கொடுக்கும் பாருங்க, கையில கண்ணாடி துண்டு அதி மாதிரி எடுத்துக்கிட்டு பொறுமையா வருது. அதை பார்த்து பேச்ச ஓரமா நடந்து போயிட்டே இருக்கா, அது அப்படியே கண்ணாடி துண்டால குத்த வர இவ கையால தடுக்க அப்படியே உள்ளங்கையிலேயே கண்ணாடி இறங்கிடுது. அதை வச்சுக்கிட்டு தரையில உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறா. அதே சமயத்துல பிரிக்கிட்டாவை பிடிச்சி வறுத்து எடுக்குது. அந்த சமயத்துல அந்த டாட்டு போடுறது இருக்கும் இல்லைங்களா, அந்த மிஷின் எடுத்து தன்னோட தலையிலே குத்திக்கிட்டு திரும்ப அதே பிளட்டோட பிரிக்கிட்டாவை குத்தும். அவ எவ்வளவோ தடுத்து பாப்பா அவ கண்ணத்துல ஒரு கோடு போட்டுரும். இந்த பக்கம் செலோடேப் எடுத்துக்கிட்டு உள்ளங்கைய சுத்தி கட்டிக்கிட்டு பிரிக்கிட்டாவை காப்பாத்த வரத்துக்குள்ள எலி தன்னோட நாக்க நீட்டி பிரிக்கிட்டா வாய்க்குள்ள விட போக, நல்ல வேலையா டான் ஒரு சேர் எடுத்துட்டு வந்து எலிய அடிக்க எல் அந்த சைடு போய் பறந்து விழுகிறா. அடுத்த நொடி இவங்க நாலு பேர் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓரமா நிக்கிறாங்க. அந்த சமயத்துல கதவு திறக்கப்படுது, வெளியில இருந்த நெய்பர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. இருட்டுக்குள்ளே எந்திரிச்ச அந்த பேய், அடுத்து யார வறுத்தெடுக்கணும், ஏனி மீனி மைனி அப்படின்ட்டு கேசிய செலக்ட் பண்ணது. அந்த சமயத்துல எலி அப்படின்னு பக்கத்து வீட்டு பையன் இவ்வளவு கூப்பிட அப்படியே திரும்பின பேய் அவனை புடிச்சு அப்படியே தள்ளிக்கிட்டு வெளியில போகுது. அவனோட ஒரு கண்ணை வாயாலே கடிச்சு கீழே துப்பும் பாருங்க, கதறிக்கிட்டு அப்படியே செவுத்தோரமா ஒண்டிப்பான். அதே சமயத்துல பெத் உடனே கதவை சாத்திடுறா. இதை நோட் பண்ண எல் கதவு வந்து தலையாலேயே இடிச்சு இடிச்சு திறக்க பாக்குது. உடனே பக்கத்துல இருந்த டேபிளையும் சங்கிலையும் எடுத்து அந்த கதவுகளை பயங்கர டைட்டா கட்டி போட அது தட்டிக்கிட்டே நிக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே இவங்க உறைஞ்சு போய் உள்ள நிக்கிறாங்க. அதே சமயம் வெளியில நிசப்தமா இருக்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கதவோட ஓட்ட வழியா பெத் பாக்குறா. பக்கத்து வீட்டுல நெய்பர் பையன் இருந்தா இல்லையா, அதே வீட்டுல பிரிக்கிட்டாவோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த குட்டி பையனை தூக்கி செவுத்துலயே அடிக்குது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பையனை கண்டு துண்டமாக்கி தூக்கி போடுது. அதை பார்த்துட்டு இருந்த வயசானவர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து எல்ல சுட எல் செத்துட்டான்னு நினைச்சா அதுதான் இல்ல, திரும்ப அந்த துப்பாக்கி வச்சிருந்தவரை புடிச்சு தர தர நிறுத்திட்டு போகுது. அவ்வளவுதான், உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே பெத் கதவு ஓட்ட வழியா பாத்துட்டு இருக்க, அதே சமயத்துல எல் வெளியில இருந்து பெத்த பாக்குறா. நீ இங்கதான் நிக்கிறியா, என்ன பாத்துட்டே இருக்கியா அப்படின்னு சொன்னவ உங்களை எல்லாம் விட மாட்டேன் அப்படிங்கிறா. இமீடியட்டா பெத் பின்னாடி வந்துடுறா. அதுக்கப்புறம் சரி ஜன்னல திறந்துட்டு எஸ்கேப் ஆலான்னு பார்த்தா இந்த பில்டிங் இருக்கிறதோ பயங்கர ஹைட்ல, பில்டிங்ல இருந்து கீழே யாராவது கூப்பிட்டா கூட கேட்காத போல இருக்கு. இருந்தாலும் பெத்ல யாரோ வண்டியை தள்ளிட்டு போறாரு, அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா, அவருக்கு கேட்கவே இல்லங்க. அந்த சமயத்துல பிரிக்கிட்டா டானை பார்த்து இப்ப நடக்கிறதெல்லாம் அந்த புக்ல இருந்த மாதிரி இல்ல அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறா. உன்னாலதான்டா உன்னாலதான்டா அம்மா இப்படி ஆனாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு பெத் வந்து கேட்க, அவன் என்ன பண்ணா நீங்களே போய் கேளுங்க அப்படின்னு பிரிக்கிட்டா சொல்லிடுறான். டான் பெத்த கூட்டுக்கிட்டு அவனோட ரூமுக்கு போறான். பெத்ல அந்த புக்கை காட்டுறான், என்னடா பண்ண இது ஏதரா உனக்குன்னு எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தோன்னு உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அது மட்டும் இல்ல, நான் ஒரு பிளேயரே எடுத்துட்டு வந்தேன், அதை நான் போட்டு கேட்கும் போது ஏதோ பழைய காலத்துல பாஸ்டர் எல்லாம் ஜபம் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் மட்டும் வந்து இந்த டார்க் புக்ல இருக்கிற ஈவில் திங்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கு. அதை படிக்க ஆரம்பிக்கும் போது என்னோட சிஸ்டம் நான் நிறுத்த பார்த்தேன், ஆனா நிறுத்த முடியல. அதே சமயம் ஏதேதோ சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் அம்மா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதே சமயம் இந்த பக்கம் காட்டுறாங்க. பிரிக்கிட்டா அவ கண்ணத்துல பட்டிருக்க காயத்தை கண்ணாடியில பாத்துட்டு இருக்க. அந்த சமயம் அந்த காயம் பெருசாகி அப்படியே விரிசல் அடையுது, டீமன் மூஞ்சு மாதிரி மாறுது. அதே சமயத்துல அவ கண்ணு மூக்கு காதுன்னு அப்படியே கருப்பு கலர்ல ஏதோ ஒரு கன்றாவியா வழியுதுங்க. இது இங்க நடந்துட்டு இருக்கும் போது வெளியில காட்டுறாங்க. ஹால்ல
தனியா நின்ன கேரி அவங்க அம்மா பாட்டு பாடுறத கேட்டு அப்படியே கதவு கிட்ட போயிடுறா. அங்க போய் சேர போட்டு ஏறி வெளியில அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்க அவ அப்படியே சோத்த பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கா. எலி நீ வந்துட்டியா, நீ எனக்காக வருவன்னு தெரியும், நீங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க அம்மா அப்படின்னு கேரி கேட்க, நான் உங்க அப்பாவை நினைச்சு நினைச்சு இப்படி ஆயிட்டேன். உங்க அப்பா நானு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நம்ம எல்லாரும் போய் உங்க அப்பாவை பாக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டே இருக்கா. இந்த பக்கம் பிரிக்கிட்டா வாய் கொப்பளிக்கிறதுக்காக தண்ணியை புடிச்சு தண்ணியால வாய் கொப்பளிப்பாங்க. அந்த சமயத்துல அப்படியே கூத்தா ஏதோ பூச்சிகள் எல்லாம் மின்னு கடிச்சு துப்புனா எப்படி இருக்கும் அதே மாதிரி கருப்பு கலர்ல வாந்தி எடுக்கிறா. இந்த பக்கம் காட்டுறாங்க, கேசிய கன்வின்ஸ் பண்ண ஏலி கதவை திறக்க வைக்கிறா. குழந்தையும் பொறுமையா கதவை திறக்க ட்ரை பண்ணது. அப்படித்தான் அப்படித்தான் தொற தொற அப்படின்னு சொன்னோட டக்குன்னு திறந்த உடனே கைய கதவோட ஓட்ட வழியா விட்டு கேசியோட கழுத்தை புடிச்சு தூக்கி அப்படியே நிறுத்துதுங்க. அந்த சத்தத்தை கேட்டு வந்த பேர் டக்குன்னு யோசிக்காம ஒரே உத எலி வெளியில போய் விழுந்துற. கேசி எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அப்புறம் கேசி சாரி கேக்குறா. அவங்க அண்ணனை கட்டி புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல கிச்சன்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்க பெத் என்னாச்சு ஏதாச்சும் கிச்சனை போய் பார்த்தா பிரிகிட்டா எப்படி உட்காந்துருக்கா பாருங்க. ஒரு பக்கம் அடுப்பு எரியுது, மூலையில போய் குரங்கு மாதிரி உட்காந்துருக்கா. என்னாச்சு பிரிகிட்டா ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்க ஒரு உண்மையா திரும்பினவ ஏதோ ஒரு கண்ணாடி கிளாஸ கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. என் வயிற்றுக்குள்ள இருந்தது பிடிக்கல, அதை வளர வைக்க பிடிக்கல, அதனாலதான் கிளாஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படியே முழுங்குறா பாருங்க. கண்ணாடி துண்டுகள்லாம் அந்த தொண்டையில இறங்குது, கழுத்தோட நரம்பெல்லாம் கட் பண்ணிட்டு வெளியில தெரியுது. அந்த சமயத்துல இமீடியட்டா கண்ணாடிய தூக்கி போட்டவ அப்படியே குரங்கு மாதிரி தாவி பெத்த தாக்குறதுக்கு வரா. அந்த சமயத்துல பெத் காயத்துறது எடுத்து அவளை அடிக்க அது அப்படியே பிரிகிட்டா கேட்ச் புடிச்சு பெத்தோட கையை அப்படியே கேரட்டோட தோலை சீவுற மாதிரி அவ கைய சீவா பாருங்க, பயங்கரமா இருக்கும். திரும்ப எழுந்து வந்து பெத்த தாக்க வர கீழே இருந்த குக்கரை எடுத்து பிரிகிட்டா மண்டையிலே ரெண்டு போடு போடுறா. அப்படின்னு பிரிகிட்டா போய் விழ அந்த சத்தத்தை கேட்டு டான் வரா. டானை பார்த்த பிரிகிட்டா துரத்துக்கிட்டு போய் பிடிக்க போறா. பின்னாடியே பெத் ஃபாலோ பண்ணிட்டு ஓட அந்த சமயத்துல வெளியில நிக்கிற எலிய காட்டுறாங்க. அவளோட எக்ஸ்பிரஷனை மட்டும் பாருங்களேன், சமயம் எந்துவாகி சேர பண்றா. ஏன்னா உள்ள ஒரு பேய் இருக்கு இல்லையா, அது இவளுக்கு நல்லா தெரிஞ்சிருது. இந்த பக்கம் டான் பெட்ரூமோட கதவை சாத்த போக பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வந்த பிரிகிட்டா கதவை தள்ளிட்டு உள்ள வரா. அக்கனு மேல அவளோட போக்கஸ் போய் சேசிய சேஸ் பண்ண அந்த சமயத்துல அவ எப்பவுமே கையில ஒரு மாப ரெண்டா உடச்சு அதுல பொம்மையோட தலைய சுருக்கி வச்சிட்டு இருப்பா. சேசி கையில குச்சி வச்சிருக்கா, அதே சமயத்துல பயத்துல கண்ண மூடிட்டு அப்படியே இருக்கா. பிரிகிட்டா அவ கிட்டக்க போக கேசி கையில இருந்த குச்சி பிரிகிட்டா வாயிலே குத்திருது. அது மூளைய தொலைச்சுக்கிட்டு அந்த பக்கமா வர அதே சமயத்துல பிரிகிட்டா வாயில இருந்த குச்சியை உருவி போட்டு சேசிய பிடிக்க வரா. பட் அவளால நடக்க முடியல, அதே இடத்துல விழுந்துடுறா, இறந்தும் போயிடுறா. கேசி கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் பென் பிரிகிட்டாவை ஒரு பெட்ஷீட்ல போட்டு சுத்தி கட்டில படுக்க வச்சிருக்கான். அதை பார்த்த பென் நீ செஞ்சது கரெக்ட் தான், நீ ஏதோ ஒரு டேப்ப கேட்டேன்னு சொன்ன, அந்த டேப்ப நான் இப்ப கேட்கணும், கேட்டா மட்டும்தான் இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் பவர் இல்லையே அப்படின்னு டான் சொல்ல எனக்கு அதை பிக்ஸ் பண்ண தெரியும் பேட்டரி எல்லாம் கொடுத்து கரண்ட் வர வச்சு அதை பிக்ஸ் பண்ணிடுறான். அடுத்து பென்னோட கையில கத்திய கொடுத்துட்டு கேசி அவ கூட விட்டுட்டு ரெக்கார்டிங்க கேக்குறான். அந்த சமயத்துல வெளியில காட்டுறாங்க, வெளியில எலி நின்றுட்டு கதவையே சுரண்டிட்டு இருக்கா. அதே சமயம் பக்கத்து வீட்டுக்காரர் பூனைய காணோம் தேடினாரு இல்லைங்களா, அது சீலிங்ல இருக்க விண்ட்ஷீல் வழியா சத்தம் போட எலிக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அந்த விண்ட்ஷீல் வழியா ஏறி வீட்டுக்குள்ள போகலான்னு ஐடியா பண்ணிருச்சு. அதே சமயத்துல இந்த பக்கம் இவர் ரெக்கார்டிங்க கேட்க கேட்க பிரிகிட்டாக்கு போன உயிர் திரும்ப வருது. இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் மேல என்னமோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா அந்த விண்ட்ஷீல் ஓட்ட வீட்டுக்குள்ள வந்து முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கிட்ட வந்து பாக்குறாங்க. அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி பிரிகிட்டா உருவத்துல இருக்க பேய் போர்வையோட அப்படியே வந்து நிற்கும். அதை இவங்க பாத்துருக்கவே மாட்டாங்க. சரி நீ எப்படியாவது கதவை திறந்துட்டு வெளியில போயிடலான்ட்டு கதவை திறக்க நினைச்சிட்டான். பின்னாடி திரும்பி கேசிய பாக்குறான். அப்பதான் தெரியுது பிரிகிட்டா பின்னாடி நின்றுட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு கேசிய புடிச்சு தள்ளி விட பயங்கர ஸ்பீட்ல பிரிகிட்டா ஓடி வந்து டானோட மேல பாய டான் கையில வச்சிருந்த கத்தியால பிரிகிட்டாவை குத்திடுறான். குத்துனாலும் சாகலங்க. டான் ஓட பிரிகிட்டா துரத்திட்டு வர ஒரு வழியா கிச்சனுக்கு போயிடுறான். அந்த இடத்துல டானை புடிச்சிருது. பிரிகிட்டாவோட வயிற்றுல குத்தி இருந்த கத்தி எடுத்து டானோட கையில குத்துது. அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்துல உள்ள காட்டுறாங்க. பெத் ரெக்கார்டிங் கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல எலி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறா. அப்படியே மேல ஸ்பைடர் மாதிரி இவளை நோக்கி வந்துட்டு இருக்கா. ரெக்கார்டிங்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் எவ்வளவு தூரம் ட்ரை பண்ண அந்த பேய கொல்ல முடியாது, ஒரே வழி அந்த குழி தோண்டி ஆழமா புதைக்கிறதுல மட்டும்தான் இருக்கு, அந்த பேய கொல்ல முடியாது, முடிஞ்சா ஓடுங்க அப்படின்னு சொல்ல அந்த சமயத்துல அவளுக்கு முன்னாடி இருக்க கண்ணாடியில பின்னாடி நிக்கிற எலியோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. எலி வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போய் டக்குன்னு திரும்ப அவளை பிடிச்சி அடிக்கிறான். அடிச்ச வேகத்துக்கு பறந்து வந்து ஹால்ல விழுவா பாருங்க. அந்த சமயத்துல டானை காட்டுறாங்க. டானோட நெஞ்சில கத்தி பலமா இறங்கி இருக்கு, அவனோட உயிரும் போக போகுது. மறுபக்கம் கேசி டைனிங் டேபிள் கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கா. வெத்த நோக்கி வந்த எலி உன்னோட சோழ நான் அப்படியே முழுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வயிற்றுல காதை வச்சு கேக்குது. அப்பதான் வெத்தும் பிரெக்னண்டா இருக்கிறது எலிக்கு தெரிய வர, ஓ ரெண்டு சோலா, முதல்ல வயிற்றுல இருக்க குழந்தைய சாப்பிடுற, அதுக்கப்புறம் உன்ன சாப்பிடுற அப்படின்னு சொன்னோன்னு எல் என்ன விட்டுடு அப்படின்னு பெத் கெஞ்ச. உன்னோட எல் சொர்க்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா உன்னோட பிறக்காத குழந்தையோட, நீ போய் அவ கூட சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு அவ வயிற்றுல இருக்க குழந்தைய பிச்சு எடுக்க ட்ரை பண்ணுது. அதே சமயத்துல டேபிள் கடையில இருந்த கேசி ஒரு சிசரை தூக்கி பெத் கிட்ட போட அந்த சிசராலே பெத் மூஞ்சில குத்தி அதே இடத்துல அவளை கொண்டுடுறா. கடகடன் கேசி கூட்டிட்டு வெளியில வந்தவ எப்படியாவது எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் வழியா வெளில போலான்னு ட்ரை பண்றா. ஆனா அதை உடச்சிட்டு இருக்கும் போது தானே பக்கத்துல இருக்க நெய்வர்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்க. வெளியில வந்து பார்த்தவளுக்கு ஒரே ஷாக், எல்லாம்
எல்லாரும் பொணமா கிடக்குறாங்க, அதை பார்த்தவா குழந்தைகிட்ட எக்காரணத்தை கொண்டு திரும்பி பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிட்டோட டோரை உடைக்க பாக்குறா. அவளால முடியல, பக்கத்து வீட்டுக்காரனோட கண்ணை எடுக்க பாக்குறா. அவனோட டெட் பாடி வரைச்சு போனதுனால அந்த துப்பாக்கியை டைட்டா புடிச்சிட்டு இருக்கு. அவன் கையில இருந்து பிரிச்சு எடுத்தவ கீழே கறக்க புல்லட்ஸ் எல்லாம் எடுக்கிறா. புல்லட்ஸ் லோட் பண்ணிட்டு இருப்பா. அதே சமயத்துல உள்ள காட்டுறாங்க எலிக்கு உயிர் வந்தது. அவ மூஞ்சிலே குத்தி இருக்க சிஸ்டர் எடுத்து கீழே போட்டுட்டு கண்ணை முழிச்சு முழிச்சு பாக்குறா. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க கேசியோட காதை பொத்திக்க சொன்ன கதவோட லாக்லயே சுட பாக்க. அதே சமயத்துல எலி சும்மா ஸ்பைடர் மாதிரி பறந்து வந்து பெத்த பிடிக்க பாக்க கையில வச்சிருக்க கண்ணால எலியோட காலையே சுட ஒரு கால் போச்சு. அதே சமயத்துல கீழே கடந்த நெய்பருக்கு உயிர் வருது. என்னோட கண்ணை திருடிட்ட திருடி அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார நெய்பருக்கு பேய் பிடிச்சு அவரு சொல்ல அவரு மூஞ்சே சதைச்சிடறா. அடுத்து எலி கேசிய பார்த்து இங்க பாரு கேசி, உன்னை என் கிட்டே இருந்து பிரிக்க பாக்குறா, அவளை நம்பாத அப்படின்னு சொன்னோன்ன கேசி எலிய பார்த்து நீ என்னோட அம்மாவே கிடையாது, நீ பேய் அப்படின்னு சொல்லுது. அதே சமயத்துல பெத்தோட கையில இருக்க கண்ணால அவளை சுட்டுறா. எலியும் கீழே விழுந்துடுறா. அந்த சமயத்துல உள்ள இருந்த பிரிகிட்டும் டானும் வெளியில வந்து எலியோட பாடியிலே விழுந்து அழுகு அழுகுன்னு அழுகுறாங்க. அழுதவங்க அப்படியே நிமிந்து பெத்த பார்த்து சிரிக்க அங்க இருக்க எல்லா டெட் பாடியும் சிரிக்குது. சிரிச்சிட்டு நாங்க விடிய காலையில தான் சாவோம், அது வரைக்கும் நீ எத்தனை தடவை கொன்னாலும் நாங்க உயிரோட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே சிரிக்குதுங்க. இவங்க ரெண்டு பேரும் கடகடன் லிப்டுக்கு ஓடுறாங்க. லிப்ட் அவ க்ளோஸ் பண்ண பாக்குறா பட் க்ளோஸ் ஆகல. அப்பதான் கேசி கீழே ஒரு கீ தடுத்துட்டு இருக்கிறத நோட் பண்றா. அதை எடுத்தோட லிப்டோட கதவு சாத்திடுது. அடுத்த நொடி அதுல பவர் இல்லாததுனால லிப்ட் ஆன் ஆகல. பட் கேசி அந்த பட்டனை புடிச்சு அமைக்கிட்டே இருப்பா. அங்க இருக்க லைட் எல்லாம் டக்குன்னு எரியுது. எரிஞ்சதுக்கு அடுத்த நொடி அந்த லிப்ட் ஃபுல்லா பிளடா குட்டுதுங்க. கீழே இருந்து பிளட் நிறைஞ்சிட்டு இருக்கு, மேலே இருந்து கொட்டுது. அதே சமயத்துல புக் படபட படபடன்னு திருப்ப அதுல ஒரு பிக்சர்ல ஒரு உருவத்தை நிறைய பேய்கள் தொலைச்சுக்கிட்டு உள்ள போற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி வெளியில எல்லா பேய்களும் எலியோட வயித்து தொலைச்சுக்கிட்டு உள்ள போக பாக்குறாங்க. அப்புறம் மொத்தமா சேர்ந்து இங்க இருந்து நீங்க தப்பிச்சு போறதுக்கு வழி இல்ல அப்படின்னு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் லெப்ட் ஃபுல்லா பிளட் நிறைஞ்சுகிட்டே இருக்கு. கேசி முழுக போறா. கேசி எடுத்து கையில வச்சுட்டு மேல ஏதாவது விண்ட்ஷீல் இருக்குமா ஓபன் பண்ணி போலாமான்னு பாக்குறா. அதை ஓபன் பண்ணவே முடியல. பட் அந்த விண்ட்ஷீல் வழியா வெளியில நின்ன பேய் மொத்தமும் மேல ஏறி லிப்டுக்குள்ள வர பாக்குதுங்க. அதே சமயத்துல லிப்டுக்குள்ள பிளட் நிறைஞ்சுகிட்டே இருக்கு. ஒரு வழியா பிளட்டோட வெயிட்டு லிப்ட் மேல இருக்க பேய்களோட வெயிட்டு எல்லாம் தாங்க முடியாத லிப்ட் அப்படியே கீழே விழுகுது. விழுந்த வேகத்துக்கு கதவு உடைச்சுக்கிட்டு வெடிச்சுக்கிட்டு அந்த இடம் ஃபுல்லா பிளட்டா செதறுது. கேசிக்கு உயிர் இருக்கான்னு பெத் வந்து பாக்குறா. கேசி உயிரோட தான் இருக்கா. அவளை கூட்டிட்டு கார்ல ஏறி கார ஸ்டார்ட் பண்ணவ கேட்டையும் ரிமோட் மூலியமா ஓபன் பண்ணவ கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் கார் அப்படியே நின்னுடுது. ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகல. பின்னாடி அதுங்க வருது அப்படின்னு கேசி சொல்ல சைட் மிரர்ல பாக்குறா. ஏதோ ஒரு எட்டுக்கால் பூச்சி தவழ்ந்து வர மாதிரியே காட்டுறாங்க. வந்த வேகத்துக்கு காருக்குள்ள எட்டி பாக்குது. காருக்குள்ள கேசியும் பெத்தும் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் காருக்கு அந்த சைடு இறங்கி சைட்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. யதார்த்தமா காருக்கு ஃப்ரண்ட்ல போய் இருக்காங்களா இல்லையான்னு பாக்க போவா பாருங்க. ஒரே உடம்புக்குள்ள பல தலைகள் இருக்கும். அதான் ஒரு உடம்புக்குள்ள எல்லாம் ஏறிடுச்சு. டக்குன்னு கேசியை கூட்டிட்டு காருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறா. அந்த கார்ல அது சைடு வழியா வர டக்குன்னு பக்கத்துல ஒரு பில்லர் இருக்கு, அதுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த சமயத்துல கேட்டோட கதவு மூட பாக்க இவங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கு அந்த பக்கம் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே சமயத்துல ஓடி வந்த ஈவில் கேசியோட காலை புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு ஒரு வண்டிக்குள்ள போயிடுது. இந்த பக்கம் பெத் கேட்டுக்குள்ள மாட்டிக்கிறா. கேட்டை உடைச்சிட்டு வெளியில வரதுக்கு ட்ரை பண்றா. இந்த பக்கம் குழந்தைன்னு கூட பாக்காம எனக்கு என்ன வேணும்னா உன் தலை மட்டும் வேணும் அப்படின்ட்டு எலி கேசியோட தலையை வெட்டுறதுக்கு ஒரு சா மிஷின் எடுத்து ஆன் பண்ணி கழுத்தை வெட்ட போகும்போது டக்குன்னு பின்னாடியிலேருந்து வந்த பெத் பலமா அந்த ஈவில தாக்கிறா. அந்த சமயத்துல கேசி தப்பிச்சு போய் ஒரு கார் கடியில ஒளிஞ்சுக்கிறா. பெத்த இந்த ஈவில் தர தரன்னு அந்த வண்டி கடியில இழுத்துட்டு போகுது. அந்த வண்டியிலயோ கிரஷர் மிஷின் இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு பொருளை போட்டா தூள் தூளா நசுக்குமே அந்த மிஷின் ஆன் பண்ணிடுதுங்க. குழந்தை டக்குன்னு அந்த மிஷின் ஆஃப் பண்ண பெத் எப்படியோ தப்பிச்சிடறா. தப்பிச்சவ கீழே கடந்த சாவை எடுத்துக்கிறா. இந்த பக்கம் பெத் கையில இப்ப அந்த சா இருக்கு. அதை ஆன் பண்ணி அந்த ஈவில கட் பண்ண ட்ரை பண்ண கேசி மிஷின் ஆன் பண்ணு அப்படின்னு சிக்னல் கொடுக்க கரெக்டா இருக்கும். அந்த ஈவில அந்த மிஷின்ல மாட்டிடுது. அதுல இருந்து அவ தப்பிக்காத அளவுக்கு பெத் சா வச்சு தலையெல்லாம் வெட்டிட்டு இருக்கா. அந்த மூணு டெவலையும் ஒன்னா அரைச்சதுனால அந்த இடமே ரத்த மழையா பொழியுது. பாதி அரைஞ்சும் அரையாமையும் எலி எனக்கு ஹெல்ப் பண்ண பெத்திவு அப்படின்னு சொல்ல எங்க அக்கா மட்டும்தான் அப்படி என்ன கூப்பிடணும் அப்படின்ட்டு கையில வச்சிருக்க சாவாலே அவ உடம்ப ரெண்டு துண்டா விட்டுறா. அவ வெட்ட வெட்ட அந்த கிரஷர் மிஷின்ல எலியோட உடம்ப அரைக்கப்படுது. பைனலா அதோட தலை வேற கீழே விழுந்துருச்சு. வெறும் தலை மட்டும் பெத்தை பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டு பாருங்க. பெத்துக்கு அதை பொறுக்க முடியாம ஒரே இது ஃபுட்பால் மாதிரி போய் அந்த கிரஷர் மிஷின்ல மாட்டி நசுங்கி போயிடுது. இந்த பக்கம் பார்த்தா குழந்தை காதை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கா. மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு கீழே கடந்த அந்த சா மிஷின் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. அதே சமயத்துல அந்த பில்டிங்க காட்டுறாங்க. அஞ்சாவது ஃபுளோர்ல இருந்து ஒரு பொண்ணு அவ காதுல போனை வச்சுட்டே பேசிட்டு வரா. நான் காதுல ஹெட்செட் வச்சுட்டு தூங்கினா நீ கால் பண்ணோன்னதான் நான் எந்திரிச்சேன். இதோ வர இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல உன்ன வந்து பிக்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ கால்ல பேசுறா. அப்பதான் அந்த வீடியோ கால்ல இருக்கிறது யாருன்னு காட்டுறாங்க. அது ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த டெரேசா. அப்படின்னா இந்த வண்டியில ஏறி உட்கார்ந்துருக்கிறது ஜெசிகா. அவ காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்றா. அந்த சமயத்துல சைட் மிரர பாப்பா. பின்னாடி ஏதோ சத்தம் வரத கேட்டு இறங்கி போய் என்ன ஏதுன்னு பாக்குறா. அங்க ஒரே பிளட்டா இருக்கு, மனித மாமிசமா அரைச்சு கூழா கிடக்கு. அதை பார்த்தோன்னு அப்படியே பயந்து போய் நிக்கிறா. அதே சமயத்துல எலி உடம்புல இருந்து ரிலீஸ் ஆனாவி ஜெசிகா உடம்புல பூந்துருது. இந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். இது வரைக்கும் பெத் அழிச்சது பேய் பிடிச்சவங்களோட உடம்பு மட்டும்தான். டேப் ரெக்கார்டர்ல சொன்ன மாதிரி அந்த ஆவியை அழிக்க முடியாது. அந்த இடத்துல இந்த ஈவில் டு ரைஸ்னு டைட்டில போட்டு பயங்கரமான பீஜியமோட இந்த
படம் முடியுது. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.